சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பக்ரீத் விலாக் தான் பார்க்க போகிறோம். பக்ரீத்க்கு முன்னாடி நாள்லேருந்து இந்த விலாக் ஸ்டார்ட் ஆகுது. பக்ரீத்க்கு முன்னாடி நாளே புலாவ் ரைஸ், மட்டன் தால்ச்சா, மட்டன் சால்னா செஞ்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துருவோம். பக்ரீத் அப்போவும் பிரியாணி செய்வோம். அன்றைக்கும் எங்கள் மாமியார் எம்மியான புலாவ் ரைஸ், தால்ச்சா, மட்டன் சால்னா செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இப்போது ஈத்கான ப்ரீப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைமும் மருதாணி இலையே அரைச்சி வச்சாச்சு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க நிறைய மருதாணி இலை கொடுத்துருந்தாங்க, அதனால் இலை மருதாணியே வச்சாச்சு. டிசைன் போடுறதா ஐடியாவே இல்லை. பக்ரீத் டைமில் பூ விடவலை அதிகமாகவே இருந்துச்சு. 100-80 ரூபான்னு சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு பூ வாங்கி பூ பின்னி வச்சாச்சு. இப்போது பிரியாணிக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். முன்னாடி நாளே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அது எல்லாமே இது பண்ணி க்ளீன் பண்ணி தனித்தனியாக கவரில் போட்டு வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உரித்து வச்சாச்சு. இது அரைச்சி எடுத்துட்டோன்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி. எல்லாருக்குமே ஒரு பெரிய வேலையாக தெரிகிறதே இஞ்சி பூண்டுக்கு பூண்டு உரிக்கிற வேலை தான். ஒரு 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே உரித்தா சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பேஸ்ட்டை அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போது ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஈத்க்கு ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன், குலாப் ஜாமுன். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி கலந்து குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருந்தோம். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் விட எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். இது எனக்கு அவ்வளோவா நல்லா இருந்த மாதிரி தெரியலை. சர்க்கரை பாகையும் கொதிக்க வச்சாச்சு. இப்போது எல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுமும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரை பண்ணி சர்க்கரை பாகுக்குள்ளே சேர்த்துற வேண்டியதான். நம்மளோட சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடியாக இருக்குது. முன்னாடி நாளே குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிட்டோன்னா மறுநாள் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டுக்கு நம்ம குர்பானி ஆடு வந்திருக்கு. நாளைக்கு இந்த ஆட்டை தான் குர்பானியாக கொடுக்க போகிறோம். ஈத்க்கு நான் என்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு குட்டீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் பெரிய பையனுக்கு இந்த டிஷர்ட் எடுத்துருந்தேன். எல்லோ, ஒயிட், க்ரீன் சொல்லி 3 கலர் வந்திருக்கு இந்த டிஷர்ட்டில். இதை நான் செட்டாக தான் எடுத்துருந்தேன். இதோட செட்டு 3-4 ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் தான். சூப்பராக 300 ருபீஸ்க்கு வாங்கலாம். கிளாத்தும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்போவுமே நான் ஷர்ட் தான் எடுப்பேன். ரம்ஜானுக்கு தான் ஷர்ட் வியர் பண்ணாங்க, இது பக்ரீத் தானே அப்படின்னு சொல்லி சிம்பிளாகவே டிஷர்ட் எடுத்தாச்சு. இதை மாதிரி டெய்லி யூஸ்க்கும் இது வியர் பண்ணிக்கலாம். இது என்னோடய சின்ன பையனோட டிஷர்ட்டு. கிரே, ஒயிட், ப்ளூ 3 கலர் வந்து இவனுக்கும் 3-4 ஷார்ட்ஸ் தான். செட்டாகவே இதே மாதிரியே எடுத்துட்டேன். நான் என்னோடய 2 பசங்களுக்கும் சேமாக தான் போடுவேன். கலர் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணி போடுவேன் எப்போவுமே. இது ரஃப் யூஸ்க்காக ஒரு ட்ராக் பேண்ட் எடுத்துருந்தேன். இது 100 ருபீஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக வாங்கலாம். எப்போவுமே பாய் பேபிக்கு ட்ரெஸ் வாங்குறது ரொம்பவே ஈஸியான வேலை தான். கேர்ள் பேபிக்கு தான் பார்த்து பார்த்து எடுக்கணும். அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் வேறு எடுக்கணும். அப்பப்பா அது ரொம்ப பெரிய வேலை. நல்ல வேலை எனக்கு அந்த வேலைலாம் இல்லை. இந்த டிஷர்ட்டும் 100 ருபீஸ் தான். இதுவும் ரஃப் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன், நேவி ப்ளூ கலரில். இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு டிஷர்ட்டும் எடுத்திருந்தேன், கிரே கலரில். இந்த டிஷர்ட் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டேன். இப்போது என்னோடய சாரி பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னோடய பக்ரீத்கான சாரி.
எனக்கு இந்த பக்ரீத்க்கு இவ்வளோ கிராண்டாக வாங்கணும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. சிம்பிளாக ஏதாவது சுடி வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனால் எங்கள் மாமியார் சுடிதார்லாம் போடவே கூடாது, சாரீ தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால தான் சாரீ வாங்க வேண்டியதாகிடுச்சு. நான் சாஃப்டான சாரீ தான் தேடிருந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நெட் சாரீ எடுத்துட்டேன். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைட் கலர், பிஸ்தா க்ரீன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே நெட்டு தான், பல்லுல மட்டும் இந்த ஜிகு ஜிகுன்னு சொல்லி டிசைன் கொடுத்துருந்தாங்க. சாரீ ஃபுல்லாகவே நெட்டு தான். கிளாத்தும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெட்டுனா ரொம்ப சாஃப்டாக கிளீற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கிளாத்து. இந்த சாரியோட ப்ரைஸ் 1250 தான். நான் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீ ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். என்னோடய சாரீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீழே ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸும் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இருந்துச்சு. இதுக்கு ஃபால்ஸ் வந்து தைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த லைட் கலரில் எனக்கு ஃபால்ஸ் துணியும் கிடைக்கவே இல்லை, சரின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கான ப்ளவுஸ் வந்து சேம் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இது வேறு கலரில் கான்ட்ராக்டாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, இந்த ப்ளவுஸே தச்சிடலான்னு சொல்லி இதுவே தச்சாச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு நெக் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இதை மாதிரி ரிங் ரிங்காக வந்து நெக் டிசைன் கொடுத்துருந்தேன். நான் சொன்ன டிசைனே வேறு, அவங்க தச்சிருக்கிற டிசைனே வேறு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் தச்சிருந்தாங்க. அதுக்கு அவுட்லைன் வேறு சில்வர் கலரில் லேஸ் வாங்கி வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. 3/4 ஸ்லீவ் வச்சு சூப்பராக தச்சு கொடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லி கடைக்கு போனாலே எனக்கு ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லி தோன்ற இடமே நைட்டி செக்ஷன் தான். என்ன தான் நம்ம கிராண்டாக சாரீ எவ்வளோ விலைக்கு வாங்கி போட்டாலும் ஒரு 250 300 நைட்டி வாங்கி போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த டைமும் 2 நைட்டி எடுத்துருந்தேன். பிங்க் கலர் நைட்டி 230 தான், இந்த ப்ளூ கலர் நைட்டி 280 ருபீஸு. 2 நைட்டி எடுத்துருந்தேன். புது ட்ரெஸ்லாம் ஜாலியாக போட்டுட்டு ப்ரேயரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே ஹாப்பி ஈத் முபாரக். இப்போ தான் ஒரு பெரிய வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. குர்பானி கொடுத்துட்டு அந்த கறியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். அந்த வேலை முடிஞ்சிட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இந்த ஈத் பெருநாளில் மெயினே இந்த வேலை தான். குர்பானி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரியாணி எங்கள் மாமியார் தான் சமைக்கிறாங்க. எப்போவுமே பிரியாணி புலாவ் ரைஸுன்னாலே அவங்க தான் சமைப்பாங்க. ரம்ஜான் பக்ரீத்னாலும் அவங்க தான் சமைப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே பிரியாணி சமைச்சாலும் எங்கள் மாமியார் தான் சமைப்பாங்க. எப்பயாவது ஒரு நாள் தான் நான் சமைப்பேன். ரொம்பவே எம்மியான சிக்கன் பிரியாணி தான் அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. அது கூடவே சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுருந்தாங்க. வீடு ஃபுல்லாக நல்லா கமகமன்னு பிரியாணி வாசனை. சின்ன பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரியாணி எப்போ தான் ரெடியாகும், எப்போ தான் ரெடியாகும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டாலே மீதி ஈதும் ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான் என்னோட ஈத் செலிப்ரேஷன், இப்படி தான் போச்சு. எம்மி எம்மி பிரியாணி, பிரிஞ்சால் கிரேவி, ஆனியன் ரைத்தா, குலாப் ஜாமுன், மார்னிங்கே பாயாசமும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Thank you.